Hey guys, welcome back to our channel. Now in the video la the brightest star in the sky series oda 26th episode paaka porom. Vaanga story ku la pogalam. Last episode la books dropout student charity kaga shoot pandran. Ippo shooting mudinji Shenshinum books um car la poikittu irukanga. Shenshin books kitta song selection pathi pesra. Books, நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணின சாங்கை தான் பாட போறேன்னு சொல்லவும் ஷென்ஷன் அந்த கீ உனக்கு ஹையானது, அதனால அதை உன்னால சிங் பண்ண முடியாது. உனக்கு வைஸ் பிரசிடென்ட் நிறைய சாங்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதுல இருந்து ஒரு சாங் சூஸ் பண்ணலாமான்னு கேக்குறா. இல்ல நான் இதை ஏத்துக்க மாட்டேன், நீங்க இப்படி சூஸ் பண்ணுனா அது கண்டிப்பா எனக்கு பிடிக்காத சாங்கா தான் வரும், நான் அதை பாடவே மாட்டேன்னு சொல்லி புக்ஸ் கத்துறான். சென்ஷன் இப்போ ஜீரு உன்னை விட டேலண்ட், ஆனா அவன் மத்தவங்க பேச்ச கேக்குறான். நீ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கவும் புக்ஸுக்கு செம்ம கோபம் வருது. நீ ஏன் எப்பவுமே ஜீருவு கூட என்ன கம்பேர் பண்ற, உன்னை பொறுத்தவரை ஜீருவால எல்லாமே பண்ண முடியும், ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது, அப்படித்தானே? நீ ஒரே ஜீருவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கோபத்துல கார்ல இருந்து இறங்குன்னு சொல்லிடுறான். சென்ஷனும் கோபத்துல இறங்கிடுறான். சென்ஷன் இப்போ லிப்ட் கேட்டுக்கிட்டே நடந்து வர்றா. யாருமே வண்டியை நிறுத்தாம போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கார் இப்போ நிக்குது, அது பொக்ஸோட ஃப்ரெண்டு தான். இங்க என்ன பண்றேன்னு அவன் கேக்குறான். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதான சென்ஷன் சொல்லவும், ஓகே நான் சிட்டிக்கு தான் போறேன் வா அப்படின்னு சொல்லி பொக்ஸோட ஃப்ரெண்ட் லிப்ட் கொடுக்கறான். இப்போ ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இந்த ரூட் சரியில்லையேன்னு சென்ஷன் சொல்றான். இல்ல இது கரெக்ட் தான் சொல்லிட்டு பொக்ஸோட ஃப்ரெண்ட் ஒரு சாங்கை பிளே பண்றான். ரெண்டு பேரும் அந்த சாங் பத்தி பேசவும் சென்ஷன் இந்த சாங் பாடின ஆர்டிஸ்டா உனக்கு பிடிக்குமான்னு கேக்குறான். அதுக்கு அவன் சாங் எனக்கு முக்கியமே கிடையாது, சிங்கர் அழகா இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்றான். என்னடா இவன் பேச்சே சரியில்லைன்னு சென்ஷன் திங்க் பண்றான். அதுக்குள்ள அவன் சென்ஷனோட காலை டச் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்றான். புக்ஸ் கார்ல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் சே அவளை இப்படி தனியா விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லி காரை டர்ன் பண்ணி சென்ஷனை பிக்கப் பண்ண தேடி வர்றான். சென்ஷன் புக்ஸோட ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணாதன்னு சொல்றான். அவன் அதுக்கு, நீ புக்ஸோட அசிஸ்டன்ட் தானே, நான் உனக்கு அதை விட அதிகமான பேமெண்ட் தர்றேன்னு சொல்றான். சென்ஷன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்ற. அவனும், நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல உனக்கு ஒரு கேர்ள் தான் தேவைன்னு எழுதி தந்தாங்க, அது நீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஃபிளட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சென்ஷன் இப்ப வேற வழி இல்லாம ஸ்டியரிங்கை பிடிச்சு திருப்புறான். காரும் பள்ளத்துல போய் விழுது. இதான் சான்ஸ்னு சொல்லி சென்ஷன் கார்ல இருந்து இறங்கி ஓடுறா. ஆனா அந்த பையன் மறுபடியும் சென்ஷனை பிடிச்சி, நீ இன்னசென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாத, அப்புறம் எதுக்கு என்னோட கார்ல ஏறினு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் புக்ஸ் அங்க வர்றான். அவனோட ஃப்ரெண்ட் சென்ஷன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றத பார்த்து வேகமா கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்து, என்னோட உமனை டச் பண்ற வேலை வச்சுக்காத, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிக்கிட்டே புக்ஸ் அவனை போட்டு செம்மையா அடிக்கிறான். டேய் என்னடா இதுக்கு கோவப்படுற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானு அவன் சொல்றான். பொக்ஸ் உடனே, இனி நாம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சென்ஷனை மட்டும் இல்ல இனி எந்த பொண்ணுங்க கிட்டயும் மிஸ்பிஹேவ் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு சென்ஷனை தன்னோட கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறான். சென்ஷனுக்கு கால அடிப்பட்டது வலிக்குது. சென்ஷன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த டைம் பொக்ஸ் சென்ஷனை திட்டுறான், எதுக்கு அவனோட கார்ல போய் ஏறணும்னு. சென்ஷன் உடனே, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ தானே என்ன கார்ல இருந்து இறக்கி நடு ரோட்ல விட்டுட்டு போனேன்னு சொல்லி திட்டுறா. பொக்ஸ் இப்போ சென்ஷனோட ஷர்ட் கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு தன்னோட ஷர்ட்டை கொடுக்குறான். பட் சென்ஷன், எனக்கு இது தேவையில்லைன்னு கோபத்துல சொல்லிடுறான். பொக்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்கான். சென்ஷன் வாங்காததால லாஸ்ட்ல அந்த ஷர்ட்டை தூக்கி வெளியே எரிஞ்சிடுறான். இப்ப எதுக்கு அந்த ஷர்ட்டை தூக்கி எரிஞ்சேன்னு சென்ஷன் கேக்குறா. ஆமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அதை கொடுக்கறத விட தூர போடுறதே பெட்டர்னு பொக்ஸ் சொல்றான். சென்ஷன் இப்போ கோபத்துல மறுபடி கார்ல இருந்து இறங்கி நடக்க போறான். பொக்ஸ் இப்போ எங்க போறேன்னு கேட்கவும் சென்ஷன், நான் நடந்தே போய்க்கிறேன், உன் கார்ல எல்லாம் ஏறி உன் கூட வர முடியாதுன்னு சொல்றேன். ஏன் அப்போ அவனோட காருக்கு வெயிட் பண்றியா, நீ இப்படி நடு ரோட்ல நடந்து போனா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு பொக்ஸ் கத்துறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி சண்டை தான் போடுறாங்க. சென்ஷன் ரொம்பவே இரிட்டேட் ஆகுறா. லாஸ்ட்ல பொக்ஸுவே சென்ஷனை தூக்கி கார்ல ஏத்திட்டு கூப்பிட்டு போறான். சென்ஷன் இப்போ தன்னோட வீட்டுல இருந்து காயத்துக்கு மருந்து வச்சுக்கிட்டு இருக்கா. பொக்ஸும் தன்னோட வீட்டுல சென்ஷனுக்கு எப்படி மெசேஜ் பண்ணலாம், நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருப்பா, எதுல அடிபட்டதுன்னு கேப்போமா,
இல்லைனா எப்படி கேட்கலாம், நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கேட்கலாமான்னு திங்க் பண்ணிக்கிட்டே, ஓகே நாம பேசாமல் சாங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லி சிங் பண்ணுறான். அப்போ அவனுக்கு உன்னை விட ஜீரு பெட்டர் சிங்கர், அவனே இந்த சாங் சூஸ் பண்ணலை, நீ ஏன் கஷ்டமான சாங்கை சூஸ் பண்ணுறன்னு சென்ஷன் சொன்னது ஞாபகம் வரும். அட போங்கப்பான்னு சொல்லி கடுப்பில் பெட்டில் போய் படுத்துடுறான். சென்ஷன் தன்னோட காலுக்கு மருந்து போட்டுட்டு புக்ஸுக்கு நாளைக்கு சாங் செலெக்ஷன் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. புக்ஸுக்கு தன்னோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் சென்ஷனாக தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே பார்க்குறான். அது சென்ஷன் தான். புக்ஸும் ஹாப்பியாக அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்க போகிறான். நெக்ஸ்ட் டே கம்பெனியில் மீட்டிங் ரூமில் ஜீரோ சாங் படி காமிக்கிறான். எல்லாரும் அந்த சாங்கை அக்செப்ட் பண்ணுறாங்க. மிஸ்டர் சாங் இப்போ இந்த சாங்கை ஜீரோ சூஸ் பண்ணியிருக்கான், எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. வைஸ் பிரசிடென்ட் உடனே இந்த சாங் ஓகே தானே சொல்லிட்டு பொக்ஸில் சாங் பாட சொல்கிறாங்க. பொக்ஸும் தான் சூஸ் பண்ணின சாங்கை பாடுறான். பட் அந்த சாங் ஹை நோட்டுங்கிறதால பொக்ஸு பாதியிலேயே ஸ்ட்ரக் ஆகிடுறான். ஸோ மிஸ்டர் சாங் இந்த சாங் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. பட் வைஸ் பிரசிடென்ட் ரொம்பவே அதிசயமா, இல்லை பொக்ஸு இந்த சாங்கை ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த சாங் தான் பிடிச்சிருக்கு, அதனால கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சாங் மட்டும் அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த டைம் டைரக்டர் டூ அங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஷோவை இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க, நாம ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க முடியும், ஸோ ஜீரோவை பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வைஸ் பிரசிடென்ட் கோவப்பட்டு பொக்ஸோட பர்ஃபார்மன்ஸுக்கு தான் நான் அலோவ் பண்ணுவேன், நம்ம கம்பெனி டாப் ஐடல் பொக்ஸு தான், நீங்கள் அவனை விட்டுட்டு நியூ ஆர்டிஸ்டை இறக்குனா எப்படி, எந்த கம்பெனியும் அவங்களோட டாப் ஆர்டிஸ்டை தான் இறக்குவாங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்கிறாங்க. டைரக்டர் டூ ஓகே நான் இதை பற்றி பிரசிடென்ட் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு எடுத்தாலுமே பிரசிடென்ட் கிட்ட போறீங்க, உங்களால ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டு வைஸ் பிரசிடென்ட் வம்புக்கு இழுக்கிறாங்க. டைரக்டர் யூ இப்போ பேசுறாங்க, என்னோட ஒப்பீனியன் படி ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணட்டும், பொக்ஸு லீட் எடுக்கட்டும், ஜீரோ கோரஸ் பாடட்டும், அப்போ ஜீரோக்கும் பொக்ஸு மூலமா ஃபேம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்ட பொக்ஸ் உடனே கோவப்பட்டு என்னோட ஃபேமை நான் ஏன் அவனுக்கு யூஸ் பண்ணணும், நான் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன்னு கத்துறான். டைரக்டர் யூவும் கோவப்படுறாங்க, நீ கம்பெனியோட டிசிஷனை தான் ஏத்துக்கணும்னு பொக்ஸு கிட்ட சொல்லிடுறாங்க. பொக்ஸு உடனே சென்ஷனுக்கு எங்க ரெண்டு பேர் பத்தியுமே தெரியும், அவ ஃபேரா டிசிஷன் எடுப்பான்னு சொல்றான். பட் சென்ஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணலாம், டைரக்டர் யூவோட ஐடியா பெட்டர்னு சொல்லிடுறா. இந்த ஆன்சரை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத பொக்ஸு ஏஜென்ட் ஃபிக்ஸ் பண்ணதையே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோபத்துல ரூமை விட்டு வெளியே போயிடுறான். இப்போ பொக்ஸோட சிஸ்டர் பொக்ஸுக்கு கால் பண்ணி டின்னருக்கு வீட்டுக்கு வா, உனக்காக ஒரு கெஸ்ட்டும் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஹெக்ஸின் இருக்கா. பொக்ஸுவும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக கிளம்புறான். சென்ஷனும் இந்த டைம் கம்பெனியில் பொக்ஸில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு பொக்ஸு இல்லாததால் அவனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க, மீட்டிங் முடிஞ்சதுலேருந்தே உன்னை காணோன்னு சொல்லி கேட்குறா. பொக்ஸு உடனே அதான் மீட்டிங்கை நீ டிசைட் பண்ணிட்டியே, அப்புறம் ஏன் எனக்கு இப்போ கால் பண்ணுற, நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம், எனக்கு ஓகே தானு சொல்லிட்டு கோபமாக ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். சென்ஷன் காஃபி குடிக்கிற பிளேஸில் இருக்கிறத பார்த்து ஜீரோ அங்கே வர்றான். தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு ஜீரோ சொல்லவும் சென்ஷன் பொக்ஸுக்கு அந்த சாங் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு அது செட் ஆகலை, நீயே பார்த்ததானே, ஆனால் அவன் அதையே தான் பாடுறதா சொல்கிறான்னு சொல்கிறான். ஜீரோ அதுக்கு, நீ எப்பவுமே ஒரு மேன் கிட்ட இது உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்ல சொல்ல அதை அவங்க பண்ணி காமிக்க தான் நினைப்பாங்க, நானும் அந்த இடத்துல இருந்தா அப்படிதான் நினைப்பேன்னு சொல்றான். சென்ஷன் இப்போ நீ பொக்ஸுக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, பட் வெளியே எக்ஸாக்டா தெரியற மாதிரி பண்ணாம டியூன்ஸ்ல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். ஜீரோவும் ஓகேன்னு சொல்றான். பொக்ஸு தன்னோட வீட்டுக்கு வர்றான். ஹெக்ஸினும் பொக்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பொக்ஸோட அப்பா டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க தானே, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணால் ஹெக்ஸினோட அப்பாவும் நானும் சந்தோஷப்படுவோம்னு சொல்கிறாங்க. பொக்ஸ் உடனே ஏன் இந்த டாப்பிக்கே எடுக்கிறீங்க, நான் உங்கள் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வராததால தானே இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறான். சரி இந்த மேட்ரை விடுன்னு சொல்லிட்டு பொக்ஸோட அப்பா தன்னோட லவரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்கனே மிஸ் குவா, இவங்கள உனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இப்போ அஃபீஷியலா இன்ட்ரோ பண்றேன், இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. பொக்ஸுக்கு உடனே ஃபயர் இன்சிடென்ட்டும் அம்மாவும் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. ஸோ
இது உங்க இஷ்டம், நீங்க யாரை வேணா லவ் பண்ணுங்க, அதையே என்கிட்ட சொல்றீங்க, அதுக்கு அவசியமே கிடையாது. அப்புறம் எனக்கு பிடிக்காதவங்க கூட என்னால ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு பொக்ஸ் வெளியே போறான். ஹெக்ஸின் அவனை தடுக்க ட்ரை பண்றான், பட் ஹெக்ஸினையும் திட்டிட்டு பொக்ஸ் வெளியே போயிடுறான். இங்க டைரக்டர் டூ வீட்டுக்கு அவங்க அப்பா வர்றாங்க. பிரசிடென்ட் கிட்ட போய், உனக்கு ஹெல்ப் வேணும்னு என் பொண்ணு சொன்னான், கம்பெனி லிஸ்டட் ஆக போகுது ஆனா ஃபினான்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னான்னு சொல்றாங்க. பிரசிடென்ட்டும், ஆமா ஆனா அவ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்றாரு. டைரக்டர் டூவோட அப்பா, என்கிட்ட டூ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னான், எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் பெஸ்ட், நீ வைஸ் பிரசிடென்ட் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கியாமேன்னு கேக்குறாங்க. பிரசிடென்ட், இது இன்வெஸ்ட்மெண்ட் மேட்டர், அதனால நான் அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணி தான் போக முடியும். ஆனால் நான் உங்கள் பொண்ணை அன்ஃபேராக ட்ரீட் பண்ணலை, அவளுக்கு தான் கம்பெனியில் ஷேர் அதிகமாக இருக்குது, எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அவளோட நேமில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. டைரக்டர் டூவோட அப்பா, இது மணியை பற்றினது கிடையாது, ஃபர்ஸ்டே கம்பெனியை நீ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட என்கிட்ட தான் இருக்குது, நான் அதை இப்போ ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல, எனக்கு தேவை என்னோட பொண்ணு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லவும் பிரசிடென்ட்டுக்கு கோபம் வருது. என்ன நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு என்னோட பொண்ணோட முகத்தில் ஸ்மைல் இருக்கணும், உனக்கு ஓகேனா உன்னோட ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸை என்கிட்ட கொடு, நானும் உனக்கு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ கம்பெனியில் டைரக்டர் தான் தன்னோட ரூமில் பிஆர் டீமில் உள்ள எல்லா எம்ப்ளாயீஸையும் கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்களாம் வேலையாக செய்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, இல்லைனா டீக்கன் பக்கத்துலேயே போய் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களை பார்த்து, நான் பாத்ரூம் போகிற டைம் எல்லாம் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் தாண்டா நிற்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமானு கேட்குறாரு. இதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ டைரக்டர் நான் ஒரு வீடியோவை காமிச்சு ஒரு ஷார்ட் ஆட் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் இவனும் அங்கே வர்றா. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு, எனக்கு இந்த ஷர்ட் ரோட் சைடில் தான் கிடச்சிது, நான் இதை ஃபாரின்ல பார்த்துருக்கேன், இது பிராண்டட் ஷர்ட், இது ரொம்பவே காஸ்ட்லி, இதில் இன்சைடில் நேமையும் எம்ப்ராய்டரி பண்ணி தருவாங்க, இந்த ஷர்ட்டை லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நல்லா பாருங்கள், ஒரு ஷர்ட்டை ப்ரொமோட் பண்ணி அந்த பொண்ணு போட்ட வீடியோவை நம்பி அந்த ஷர்ட்க்கு ப்ரொமோஷனுக்காக இப்போ அந்த பொண்ணையே இன்டர்வியூ எடுக்கிறாங்க. காசே இல்லாமல் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாம் எப்போவுமே காசு கொடுத்து தான் ப்ரொமோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. தீர்வை நாம் ப்ரொமோட் பண்ணணும், உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன்னா எவ்வளவு பிளானை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? ஒழுங்காக ஓடி போய் பிளானை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, எல்லாரும் தனித்தனி ஐடியாஸ் தரணும்னு சொல்லிட்டு டைரக்டர் நான் எல்லாரையும் விரட்டி விடுறாரு. இப்போ யுவன் ஷென்ஷனோட ரூம்க்கு போயிட்டு டைரக்டர் நன்னோட தொலை தாங்கவே முடியலை. அந்த வீடியோவை 10 தடவையாவது எங்ககிட்ட காமிச்சிருப்பாரு, இப்போ பிளான் வேற தர சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்ஷனும், அப்படி என்ன வீடியோ, எனக்கும் காமின்னு சொல்றா. அந்த வீடியோவை பார்த்ததும் ஷென்ஷன் திங்க் பண்றா. யுவன் கிட்டையும், இது உண்மையாவே அட்வர்டைஸ்மெண்ட் தானான்னு ஷென்ஷன் கேட்குறா. ஆமா, இவ்வளோ காஸ்ட்லி ஷர்ட்டை யாராவது தூர போடுவாங்களா, இது ஆட் தானே யுவன் சொல்லிட்டு நீ சாப்பிட வரியான்னு கேட்குறா. இல்லைன்னு ஷென்ஷன் சொல்லவும், ஓகே நான் சாப்பிட்டு வந்து டைரக்டர் நன்கிட்ட சொல்றதுக்கு உன்கிட்ட பிளான் கேட்பேன்னு சொல்லிட்டு யுவன் வெளியே போறா. ஷென்ஷன் அந்த ஷர்ட்டை பற்றி திங்க் பண்ணுறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. Keep supporting us. Thanks for watching.